தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் இலங்கையில் போராட்ட அலை, அரசு உயர்மட்டத்திற்கு சென்றுள்ள கடிதம். தரகர்களுக்கு பணம் செலுத்த வேண்டாம், எச்சரிக்கை விடுக்கும் மனுஷன் ஆணையக்கார. அத்தியாவசிய பொருளொன்றின் விலை அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல். அரசியல் மீள் பிரவேசம் தொடர்பில் கோட்டாபயவின் தெளிவுபடுத்தல். இலங்கையில் குறையும் உணவு பண்டங்களின் விலை. அமைச்சர் அலி ஜப்ரியின் செயற்பாடுகள் தொடர்பில் கடும் அதிருப்தியில் ஜனாதிபதி. ஜெனீவா விவகாரம், அரசை மீறி எதுவும் நடக்காது, ரணில் உறுதி. வீதியில் நடந்து சென்றவரிடம் துவிச்சக்கர வண்டியில் வந்த நபர் கொள்ளை. ஹோட்டல் ஊழியருக்கு $3,000 டிப்ஸ், அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டு அழுது. புரணி தினத்தில் விகாரிகள் இருளில் மூழ்குமா? தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் கிடைத்தது. போதை மாத்திரைகளுடன் இருவர் கைது. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதும் மீண்டும் ஒருமுறை போராட்ட அலை உருவாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார சுமித்ர ஆராய்ச்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நாடு முழுவதும் மகாசங்கத்தினரும் மதகுருமார்களும் மின்சார கட்டணத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவது அரசாங்கத்திற்கும் நாட்டுக்கும் நல்லதல்ல என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மீண்டும் ஒரு எதிர்ப்பு அலையை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மகாசங்கத்தினரும் மதகுருமார்களும் மின்சார கட்டணத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவது அரசாங்கத்திற்கும் நாட்டுக்கும் நல்லதல்ல. பெருமளவான மின்சார கட்டணம் காரணமாக நாட்டில் பெரும்பாலான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். இவ்வாறான நிலை மீண்டும் ஒரு எதிர்ப்பு அலையை ஏற்படுத்தக்கூடும். எனவே வழிபாட்டு தலங்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் மின்சார கட்டணங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக கூறி பணம் பெறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானேக்கார தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒத்துழைப்பு பெற்று குறித்த நபர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதாக அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். அவர் மேலும் கூறுகையில், வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு எந்த ஒரு தரகருக்கு பணம் செலுத்த வேண்டாம். அந்த பணம் தொடர்பில் முறைப்பாடு செய்தால் கூட அதனை மீண்டும் பெற முடியாது. அதிகமானோர் இந்த பணங்களை பெற்றுக்கொண்டு ஓடிவிடுகின்றனர். வெளிநாடு செல்வதற்கு தற்போது அதிக கேள்வி காணப்படுகிறது. அதேபோன்று அவ்வாறு தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல எனவும், குறிப்பிட்ட நாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான தகைமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான அரிசியின் விலையானது அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் 1 கிலோகிராம் அரிசிக்கு 2.5 ரூபாய் சமூக பாதுகாப்பு வரி செலுத்த வேண்டியுள்ளதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதீன் பெரீரா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அரிசியின் விலையானது மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரிசியின் விலைக்கு அதிகரிக்காது விற்பனை செய்ய வேண்டுமாயின் நெல்லினை குறைந்த விலைக்கு விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்ய வேண்டும். நாட்டில் மக்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் காணப்படுகையில் அரசாங்கம் சர்வதேசத்திலிருந்து அரிசியை இறக்குமதி செய்கிறது. அத்துடன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசியில் 2 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியினை அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள் களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளனர். இதேவேளை ரசாயன உரம் பயன்படுத்தப்படாமையினால் அறுவடை குறைந்துள்ளது. அதனால் அரிசி இறக்குமதி செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலுக்குள் மீண்டும் பிரவேசிப்பது தொடர்பில் நான் இன்னமும் முடிவு எடுக்கவில்லை எனவும், இந்த நிலையில் எனக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பில் யார் முடிவு எடுத்தது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பிரதமராக நியமிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குழு ஒன்று ஆர்வம் காட்டி வருகிறது எனவும், குறித்த கட்சியின் பெரிதொரு குழு தினேஷ் குணவர்தன தொடர்ந்து பிரதமராக இருக்க வேண்டும் என்று கூறி வருகிறது எனவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நான் பதவி ஆசை பிடித்தவன் என்றால் ஜனாதிபதி பதவியில் இருந்தே விலகி இருக்க மாட்டேன். எனக்கு மட்டுமல்ல, ராஜபக்ஷ குடும்பத்தில் எவருக்கும் பதவி ஆசை இல்லை. மக்களின் அமோக ஆணையுடன் தான் ராஜபக்ஷர்கள் பதவிக்கு வந்தனர். இதனை எதிரணியினரும் தாங்கள் நினைத்த மாதிரி செய்திகளை வெளியிடும் ஊடகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது பிரதமர் பதவி வகிக்கும் தினேஷ் குணவர்தன அந்த பதவிக்குரிய முழு தகுதிகளையும் கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மூத்த அரசியல்வாதிகளுள் அவர் முக்கியமானவர் எனவும் கோட்டாபய தெரிவித்தார்.
உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் தின்பண்டங்களின் விலையை குறைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 10% 13% விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தின்பண்ட உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்து தயாரிப்பு வகைகளிலும் தின்பண்ட பொருட்களின் விலைகள் குறைவதை நுகர்வோர் காண்பார்கள் என சங்கத்தின் தலைவர் SMD சூரியகுமார் தெரிவித்துள்ளார். 2 முக்கிய மூலப்பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதால் சந்தையில் தின்பண்டங்களின் விலைகளை குறைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தின்பண்டங்களின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் சீனி கிலோவுக்கு 40 ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் தாவர எண்ணெயின் விலை கிலோவுக்கு சுமார் 250 ரூபாவினால் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் பொதுமக்கள் அதிக விலைக்கு தின்பண்டங்களை கொள்வனவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தற்போது நடைபெற்று வரும் கூட்டத்தொடரில் இலங்கை அரசு சார்பில் கலந்து கொண்டுள்ள வெளிவகார அமைச்சர் அலி சப்ரியின் செயற்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிவகார அமைச்சர் பேரவையின் கூட்டத்தொடரில் ஆற்றிய உரையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு கடுமையாக சாடியுள்ளார். அத்துடன் ஒட்டுமொத்தமாக அமைச்சர் அலி சப்ரியின் செயற்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்தனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அலி சப்ரியை தொடர்ந்தும் வெளிவகார அமைச்சர் பதவியில் வைத்திருப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க நேரிடும் என இதன்போது பேசப்பட்டுள்ளது. ஜெனிவா சவாலை நாம் இலகுவாக முறியடித்தே தீர்வோம், புதிய பிரேரணை தொடர்பில் நாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை, இலங்கை அரசை மீறி நாட்டுக்கு எதிராக எதுவும் நடைபெற சந்தர்ப்பம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு லண்டன் செல்வதற்கு முன்னர் அரசின் மூத்த உறுப்பினர்களுடன் நடத்திய சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜெனிவா விவகாரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிடும் போது அரசு என்ற ரீதியில் மிகவும் அவதானமாக இருங்கள். ஜெனிவா நெருக்கடிக்கு கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தை குறை கூறி எந்த பயனும் இல்லை. அந்த கால பகுதியில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு நல்லாட்சி அரசு இணை அனுசரணை வழங்கியதில் எந்த தவறும் இல்லை. அந்த விடயத்தில் நல்லாட்சி அரசு வெற்றியும் கண்டுள்ளது எனவும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சங்காணி பகுதியில் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவரை துவிச்சக்கர வண்டியில் வந்த நபர் ஒருவர் கத்தியினால் வெட்டி காயப்படுத்திவிட்டு அவரிடமிருந்த நகையையும் பணத்தினையும் கொள்ளையடித்து சென்றுள்ளார். சங்காணி பகுதியில் உள்ள வங்கி ஒன்றுக்கு சென்றுவிட்டு தனது வீடு நோக்கி குறித்த நபர் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்த துவிச்சக்கர வண்டியில் வந்தவர் ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் இடைமறித்து கத்தியால் வெட்டி காயப்படுத்திய பின்னர் அவர் அணிந்திருந்த 1.5 பவுண்ட் தங்கச்சங்கிலி மற்றும் அவரிடமிருந்த 15,000 ரூபாய் பணம் என்பவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து துவிச்சக்கர வண்டியிலேயே தப்பி சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மத வழிபாட்டு தலங்களுக்கான மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் போயா தினத்தன்று அனைத்து விகாரைகளிலும் மின்விளக்குகளை அணைக்குமாறு மத்திய மாகாண மகாசங்க சபையில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. விகாரைகளுக்கான மின் கட்டணங்களில் 5 முதல் 6 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது விகாரைக்கான கட்டணம் 60,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கலகா ஸ்ரீசாந்தீர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளரை ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் இன்று சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இன்று தொடக்கம் தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என்றும் எனவே இன்று கலந்துரையாடலுக்கு வருகை தந்ததாக ரஞ்சித் மாத்துமண்டாறு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்துமண்டாறு, தேசிய அமைப்பாளர் திரு சத்தநாயக, பிரதமர் செயற்பாட்டு பிரதானி நலின் மன்றாறு, ஊடக பேச்சாளர் SM மரிக்கார் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி நவகிரி பகுதியில் போதை மாத்திரைகளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 448 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நவகிரி பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 22 வயதான 2 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 19 வயதான சந்தேக நபர் திருட்டு சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களை மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.